நுழைஞ்ச உடனே நான் முதல்ல என்னை பற்றி தான் நான் பார்த்துக்கிட்டேன். ஐயோ, எல்லாரும் வெள்ளையமாக இருக்காங்களே, நான் மட்டும் கருப்பமாக இருக்கேன். பட் உடை மட்டும்தான் கருப்பு. நான் வணங்கும் அண்ணாமலை சத்தியமாக என் உள்ளம் வெள்ளை அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. எனக்கு என்னென்ன பழக்கம் இருக்குங்கிறது முதல்ல எனக்கு தெரியும் இல்லையா. நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது மற்றவனை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, என்னக்குள்ளேயே நான் கேட்டுப்பேன். நான் ரொம்ப ஜாலியானேன். வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, தினந்தோறும் வாழ்க்கையை கொண்டாட வேண்டும். எந்த வாழ்க்கை எப்படின்னா, எது எது நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அது மட்டும்தான் வாழ்க்கை. தூங்குனதுக்கப்புறம் எந்திரிச்சா சந்தோஷம், அப்பாட சூப்பர். இறைவனை நம்ம எப்படி பார்க்கணும் உங்களுக்கு தெரியாத இது இல்லை. நான் தூங்குனதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரிய போகிறதில்ல, ஆனால் இந்த இதயம் துடிச்சிட்டு இருக்கங்கிறது தூங்கணுக்கு தெரியாது. அதுக்கு பேர் தான் தூங்கும்போது, அதுக்கே பேர் அரை மரணம். தூங்கும்போது அதுக்கு பேர் தூக்கம் இல்லை, அரை மரணம். நீ எந்திரிச்சாலும் எந்திரிக்கல இல்லை, அம்மா அப்பா. பட் இந்த கூட்டம் ஒரு அற்புதமான கூட்டம், நல்ல கூட்டம். மனமே குரு, ஜீவனே கடவுள். அதை எப்படி வேணால் சொல்லலாம். என்னை பொறுத்தவரை மன தர்மம் இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்கிட்ட இன்றைக்கி ஒரு 100,000 வந்தேன்னா நாளைக்கு காலி பண்ணுவேன். இதை பேங்கில் போடணும், சேர்த்து வைக்கிறேங்கிற எண்ணம் இறைவன் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் நான் இறைவனை கும்பிடுகிறேன் என்றால், கடுமையான வறுமை நேரத்தில் கூட எனக்கு திருட்டு புத்தி கொடுக்கவில்லை, அதனால தான் இறைவனை கும்பிடுகிறேன். அவன் இருக்கானோ இல்லையோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ அதற்கு கவலையே கிடையாது. இறைவன் எப்படி இருப்பான் அதை சொல்லுங்க. முதல்ல இந்த மேடையில் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கும் போது இஸ்லாமிய ஒரு பெண் வந்தாங்க தெரியுமா, அதான் கடவுள். ஒரு பீட்டர் அல்போன்ஸ் வந்தாங்க, அவன் தான் கடவுள். ஒரு அனந்தராமன் தான் கடவுள். ஒரு ரங்கசாமி தான் கடவுள். டே, இவன் இல்லை அவன் இல்லை, அவன் சொல்றவன் மனுஷன் கிடையாது, கடவுள் கிடையாது. என் உலகத்தில் எவனை கிளினாலும் அம்மா என்று தான் சொல்லுவான், அதுதான் என் மொழி. அமெரிக்கா ஜனாதிபதிக்குலாம் கூட பாதே அப்படின்னு சொல்ல மாட்டான், அம்மா ஐயோ முதல் வார்த்தா. அந்த மொழிக்கு நான் தலை வழங்குகிறேன். இந்தி வேண்டாம் நான் சொல்லவே இல்லை, ஆனால் என்னை கட்டாயப்படுத்தாதே. விமானத்தில் நம்ம போகிறோம், இங்கிருந்து மதுரை போகிறோம், திருச்சி போகிறோம், கோயம்புத்தூர் போகிறோம். அந்த விமானத்தில் ஒரு தமிழ் பேசுகிற பெண்ணை வைக்கிறது என்ன தப்பு? நான் ஒருவேளை பாம்பே போகிறேன்னா அதே அஜய் அப்போ திங்க பேக, அது இங்கிலீஷ் தான் தப்பு இல்லை. மொழி தெரியாதவங்க என்ன பண்ணுவான்? அதனால் ஒருபோதும் இறைவன் இது வேணும் இது வேண்டாம் சொல்லவே இல்லை. ஐயா, மனிதன் என்பது உலகத்தில் எவன் எப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மரம் நிழல் கொடுக்குதுன்னா அது இன்னொரு மரத்துக்காக அல்ல. நல்லா கேட்டுக்குங்க, எப்படி ஒரு மரம் நிழல் கொடுக்குதுன்னா அது இன்னொரு மரத்துக்காக அல்ல, ஒரு மனிதனுக்காக. ஒரு மாடு இன்னொரு மாடோட சேர்ந்து வண்டி எடுக்குதுன்னா அது இன்னொரு மாட்டுக்காக அல்ல, ஒரு மனிதனுக்காக. ஒரு நாய் வீட்டிலிருந்து வெளியே ஒருத்த வந்து குலைக்குதுன்னா அது இன்னொரு நாய்க்காக அல்ல, தான் எஜமானுக்காக. மனிதனை சுற்றி இருக்கிறது எல்லாமே மனிதனுக்காக வாழும்போது ஏன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக வாழக்கூடாது இல்லையா? கேட்டு உள்ள நுழைஞ்ச உடனே இந்த கருணை உங்களுக்கு நான் பார்த்தேன். நான் இங்கே வந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டேன், நான் சொல்லி ஓப்பனாக சொல்லிடுறேன். எனக்கு முதல்ல தெரியாது, என் வாய்ப்பிட்ட சொன்னேன், வா இந்த புக்கை படித்து எனக்கு சொல்லு. இவ்வளோ பெரிய புக்கு
நான் எப்படி ஒரே நாளில் படிப்பேன் லூசா நீ நான் சரி ஓகே அதில் முக்கியமானதை எடுத்து சொல்லுண்ணா சுருக்கமாக சொல்லிட்டான் என் வைப்பு மனுஷனாக இருக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டான் சரி ஓகே நல்ல வார்த்தை இதை இன்னொரு அற்புதமான வார்த்தை என்னென்னா பரஞ்சோதி பாபா அவர் என் கூட வாழ்ந்துருக்காரு நான் வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போய் அவருக்கு பரிமாறுறேன் ஒரு டெய்லர் கிட்ட தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த டெய்லர் வந்து சரோஜா தேவி அம்மாவும் சாவித்ரி அம்மாவுக்கும் பர்சனல் டெய்லர் நான் சொல்லுவேன் சாமி வீட்டுக்கு பேச மாட்டார் அவரை முதல்ல எல்லாரும் வேறமாக நினச்சாங்க இறைவனை சிந்திக்கும் ஒருவன் இறைவனை பார்க்கும் ரசிக்கும் ஒருவனுக்கு மட்டுமே அவன் எப்படி இருப்பாங்கிறது உடலுக்கு கண்டுபிடிச்சிடலாம் நான் காரில் போவேன் என் கண்ணுக்கு எல்லாமே தெரியும் அண்ணாமலையார்கிட்ட ஒரு பர்சனல் பிஎம் மாதிரி நான் தைரியமாக சொல்லுவேன் எனக்கு காசு பணம் அந்தஸ்து பங்களா எதுவுமே ஆசை கிடையாது அவனுக்கு நான் பணி புரிகிறேன் அதுக்கு சாட்சி இவரு கரெக்டா எங்கள் அப்பாவை பற்றி தினந்தோறும் சொல்லுவார் மக்கள் டிவியில் 24 மணி நேரத்தில் நான் ஒரு 4 மணி நேரம் தான் நான் தூங்குவேன் அவருக்கு தெரியும் டெய்லி தான் அப்போ அந்த சேனலை மாற்றிட்டே இருக்கும்போது ஐயா பேசுவார் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுது மென் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கர்ணன் அருள் பெருஞ்சோதி அண்ணாமலையார் ஒன்று பேசும்போது நான் இன்றைக்கி ஒரு பார்க்கறது ரொம்ப கொடுப்பேன் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து அது எப்படி சொல்கிறது எனக்கு வார்த்தை தெரியல பிறந்தனைக்கே ஒருத்தர் பேசினா எப்படி சந்தோஷப்படுவான் ஆனால் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான் இறைவா வாழ்ந்தது போதும் சீக்கிரமாக ஒன்று சந்திக்கணும் என் அண்ணாமலை நான் வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று அதுதான் உன்னை சீக்கிரமாக பார்க்கணும் வேறு சொத்து சுகம் வேண்டாண்டா இந்த உலகத்தில் சொத்து சுகத்திலலாம் பார்த்துருக்குறோம் தர்ம சிந்தனை கொஞ்சமே தான் இருக்குது ஆனால் எப்போ சுனாமி வருதோ எப்போ வெள்ளம் வருதோ எப்போ புயல் வருதோ அப்போ தான் தர்ம சிந்தனை வருது 24 மணி நேரம் நீ எப்பொழுது முடிஞ்சிக்கிறது அப்போல்லாம் உனக்கு தர்ம சிந்தனை வரணும் அவன்தான் மனிதன் அதுக்கு காரணம் நான் வணங்குறேன் என் தலைவர் மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அன்பு நண்பர்களை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நினைச்சிருந்தா போரூரையே வளைச்சு போட்டுருக்கலாம் இல்லையா இருந்த வீட்டையும் வாழ்ந்த சுடியாவையும் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அந்த மனசை போயிருக்கான் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை அரசியல்வாதி எத்தனை சொத்து வச்சுருக்காங்க எம்ஜிஆர்கிட்ட ஒருவர் மட்டும்தான் எதையுமே வேண்டாம் ஏன் எனக்கு வாரிசே வேண்டாம் என்று வாழ்ந்த ஒரே தலைவன் மாண்பு மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் இதெல்லாம் ஏன் இங்கே சொல்கிறேன்னா எல்லாமே இந்த மனம் பொருள் அடங்கியது ஒரு மனிதன் வாழும்போது போகும்போது ரெண்டு வார்த்தை தான் சொல்லணும் இறந்து போனதுக்கப்புறம் தப்பார் மனுஷன் போரா இருப்பான் ஐயோ அப்படின்னு சொன்னால்தான் அது வாழ்ந்த வாழ்க்கை அடக்கம் இந்த போகுது பாரு சீக்க ஐயோ அப்படின்னு அது வாழ்க்கை இல்லை ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கிட்ட பணம் இருக்குது மனம் இல்லை எனக்கு இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் தீபக் நான் காசு வாங்கிட்டு மாட்டேன் அதுக்கு ஒரு காரணம் எனக்கு படிக்க தெரியாதுனால தெரியாமல் போச்சு நான் ஸ்கூலுக்கு போனேன் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் ஆனது மிகப்பெரிய விஷயம் டீச்சருக்கு டெய்லி 2 பேரும் டீ வாங்கி கொடுப்பேன் அதனாலேயே பாஸ் பண்ணாங்க 5ஆம் கிளாஸ் நாங்கள் இல்லை மெட்ராஸ் வந்துட்டேன் வயசு 57 9 வயசுலேயே நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டேன் இப்போ வரைக்கும் எப்பப்போ நான் முடிச்சுருக்கணும் நான் ஜாலியாக இருப்பேன் தூங்கினதுக்கப்புறம் எழுந்துச்சா சந்தோஷம் இல்லையா விட்டு போட்டு அவ்வளோதான் தான் இதுதான் என்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் இந்த இடத்துல நான் வந்து பேசுனதையும் கலந்துக்கிட்டதையும் உங்களை சந்தித்தும் நான் வணங்கும் இறைவனுக்கும் எம்ஜிஆருக்கும் நன்றி சொல்லிடு நன்றி வணக்கம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறேன் தேங்க்யூ